டேய் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியாடா, மியூசி என்ன சரியாக தெரியல எனக்கு. ஹெல்ப்பா? ஐயோ, இன்னைக்கு நான் கொஞ்சம் வேலையாக இருக்கினேன். வேலையை முடிச்சு ஆன்லைன் கேம் மாதிரி விளாட்றதுக்கு போனோம். பரவாயில்ல, எப்போது சாயங்காலம் நான் 4:30 மீட் பண்ணல, அந்த மாதிரி இன்னைக்கு மீட் பண்ணுவோம். இல்லைங்களா? சரி. இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? இல்லைடா, இந்த ரிப்போர்ட்டாக கொஞ்சம் ஹெல்ப் வேணும். பண்ணுறியா? அன்றைக்கே தள்ளுனே, உன்னை அடி வாங்காமச்சிடும், இப்போ தயவு செஞ்சு போயிடு. இல்லைடா, ரிப்போர்ட்டாக தான்டா செய்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா? தேவையே இல்லை, ரிப்போர்ட் தான் ஒன்றும் தேவையில்ல. போ. எனக்கு கண் பார்வை சரியில்லை. யாருமே எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரமாட்டாங்க. என் நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டேன், ஆனால் யாருமே எனக்கு கை கொடுக்கல. இந்த சிம்பிள்ஸ் மீனிங் என்னன்னா டெத். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போதான் நான் என்ன சொல்ல வரோம்? இது ஒரு சென்டென்ஸா? ஒரு வேலை அஞ்சாவது கொலை செய்யப்படானோ? இந்த கேமரா மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்சிருக்கு. இன்னும் என்னெல்லாம் காட்டப்போதும். இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் இந்த கேமரா பற்றி தேடுவேன். அது வரைக்கும் தேட முடியாது. இந்த எவிடன்ஸ் எல்லாம் காவல் அதிகாரியிடம் கொடுக்கும். அந்த கேமராவை எங்கே வாங்கினேன்? யார் உனக்கு அந்த கேமராவை கொடுத்தா? இல்லை, இந்த கேமரா வந்து ஆன்லைனில் என் ஃப்ரெண்டு தான் வாங்கினாங்க. மற்றபடிக்கு இந்த கேமராக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. இது வந்து ரிப்போர்ட்காக தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓ, அப்படியா கதை? சரி, உனக்கும் இந்த மர்டர் கேஸுக்கும் என்ன சம்மந்தம்? நீ ஏன் இந்த கேஸ் மேலே இவ்வளோ தீவிரமாக இருக்க? உனக்கு என்ன அந்த கொலைகாரன் மேலே அவ்வளோ கோபமா? இல்லை, இந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த மேடப்பட்ட விக்டிம்ஸோட முகத்துக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னா ஒரு ரிப்போர்ட் செய்யலான்னு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் நான். மற்றபடிக்கு இதுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும்னு தெரியல எனக்கு. அதுக்காக எதுக்கு வந்து அம்மலை கடத்துனீங்க? உன்னால் நீ எதுவுமே பண்ண முடியாதா? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. யார் சொன்னா உன்னால தப்பிக்க முடியும்னு? வாக்கு மூலம் டிபேஷ் போன்ல ஃபுல்லா ரெக்கார்டா இருக்கு. அத வெச்சு உன்னை தூக்குறேன்டா. நட்ரா ஸ்டேஷனுக்கு என்னடா முறைக்கிற? ஓட. ஒன்னால
தனிமையே. இது வரைக்கும் நான் செய்த கொலைகள் எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்தது. நான் யாரை கொன்னேன், எதுக்காக கொன்னேன், இது யாருமே கண்டுபிடிக்கல. எனக்கு இது தப்புன்னு கொடுத்தோன்னு அது, ஏன்னா நான் கெட்டவனுங்களை தான் அழிச்சேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய தொழில் அதிபராக தான் தெரியும். இவ்வளோ கொடூரமாக இந்த கொலைகளை செய்து நான் என்னத்தை சாதிக்க போகிறேன்? மலை காட்டில் வீசட்டும், வானம் பூமிக்கு வந்து விரட்டும், தப்பை தட்டி கேட்க மீண்டும் நிறைய கொலைகளை செய்ய தயார். காத்திருங்கள். Wait, and you will be the next.